ஜம்மு காஷ்மீர் நிலவரம் குறித்து அங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். புதுதில்லியில் பிரதமர் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி, பிஜேபியின் ரவீந்தர் ரெய்னா உள்ளிட்ட 14 கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, உள்துறை செயலாளர் அஜய் பல்லா ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர். இக்கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை, சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தின் போது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நிலையை திரும்ப அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க உள்ளதாக மெஹபூபா முஃப்தி தெரிவித்தார். 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக அம்மாநிலம் பிரிக்கப்பட்டது. அதன் பின்னர் அங்குள்ள அரசியல் கட்சிகளுடன் மத்திய அரசு நடத்தும் முதல் ஆலோசனை கூட்டம் இதுவாகும்.